ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பிள் வ்ளாக்ஸ். அண்ட் நான் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், கம்யூனிட்டி போஸ்ட், எங்கள் ஃபேமிலியில் இன்னொரு நியூ மெம்பர் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு. நிறைய பேர் வந்து நிறைய விதமாக கெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. எங்கள் வீட்டில் ஒரு பெட் வரப்போகுது அப்படின்னு கெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலர் பேர் பிரியங்காவுக்கு டெலிவரி ஆக போகுது அப்படின்னு கெஸ்ட் பண்ணி, புது குழந்தை தான் வரப்போகுது, அதை தான் மீன் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருந்தீங்க. ஒரு சில பேர் மட்டும் கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, புது கார் வரப்போகுது அப்படின்னு. அந்த கெஸ் வந்து கரெக்ட் தான். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு கார் வாங்க போகிறோம். ட்ரீம் கம் ட்ரூ அப்படிங்கிற மோமெண்ட் தான் எங்கள் லைஃப்பில் இன்னைக்கு. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு மங்களகரமாக கிளம்பலாம் வாங்க. இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கார். ஸோ டைம் வந்து 7:00 தான் ஆகுது. இந்த டைம்லலாம் நாங்கள் எந்திரிச்சதே கிடையாது. இன்னைக்கு எந்திரிச்சு சாமி கும்பிட போகிறோம், அதாவது எங்கள் அம்மா எந்திரிச்சிருவாங்க, நானும் பிரியங்காவும் எந்திரிக்க கண்டிப்பாக டிலே ஆகிரும். ஆனால் இன்றைக்கி எந்திரிச்சு நாங்கள் ரெடி ஆகிட்டோம், பிகாஸ் இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் டே, வெளியே போகிறோம். எங்களோட வீட்டில் இன்னொரு ஃபேமிலி மெம்பர் ஆட் ஆக போகிறாங்க. 2 டேஸ் முன்னாடியே வந்து, 2 டேஸ் இல்லை, ஒரு 5 டேஸ் முன்னாடியே வந்து பார்த்து புக் பண்ணிட்டோம். மணி மெதுவாக அடிக்கப்படுகிறது, பிகாஸ் வருண் வந்து இன்னும் எந்திரிக்கல. வருண் எந்திரிச்சானா அழுவான் இந்த டைமில். கடவுளோட ஆசீர்வாதத்தோடையும் அம்மாவோட ஆசீர்வாதத்தோடையும் நம்மளோட முதல் ட்ரீம் காரை டெலிவரி எடுக்க கிளம்பிட்டோம். கார் பார்க்கிங் இருக்குது, ஆனால் கார் இல்லை, ரெண்டு பைக் தான் இருக்குது. அதுவும் என்னோட அந்த பழைய ட்விஸ்டர் பைக்கும் என்னோட டியூக்கு, இது ரெண்டு தான் என்னோட ஃபேவரட் பைக். ஸோ அது ரெண்டு மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சின்ன வயசில் சைக்கிள்லாம் கிடைக்கல, ஆனால் எனக்கு வந்து கியர் சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ அதுக்காக வாங்கினது தான் அந்த கியர் சைக்கிள், பாருங்கள் அதை. ஸோ இப்போ வாங்கி அதை ஓட்டிகிட்ருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நம்மளுக்கு பைக் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது, நான் ஃபஸ்ட்டு சம்பாரித்து நானே வாங்கிக்கிட்ட பைக் தான் வந்து ட்விஸ்டர். அப்போ வந்து அந்த பைக் வந்து எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே ரொம்ப க்ரேஸ் அந்த பைக் மேலே. ஸோ அந்த டைமில் அது ரேட்டும் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், அதனால தான் ட்விஸ்டர் வாங்கினேன். அது இன்னுமே உழைச்சிட்டு இருக்குது, அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து டியூக் வந்து என்னோடய ட்ரீம் பைக்கு, அது வந்து என் மனைவி நிறைவேற்றி வைக்கிறார். ஸோ வந்து பிரியங்கா வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது தான் வந்து டியூக். நிறைய மிடில் கிளாஸ் பசங்களோட ட்ரீமே வந்து சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், சொந்தமாக ஒரு கார் வாங்கணும், இவ்வளோ தான் வந்து உச்சபட்ச ஆசையாகவே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நானும் அப்படி தான் மிடில் கிளாஸ் பையன் தான். ஸோ அதனால் எனக்கு வந்து இதுதான் என்னோடய ட்ரீம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சொந்தமாக ஒரு வீடு வேணும், அதே மாதிரி சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், ஒரு சொந்தமாக ஒரு கார் வேணும். இதுதான் வந்து என்னோடய பெரிய ட்ரீம். ஸோ அதோட முதல் அடி தான் இப்போ எடுத்து வைக்கிறோம். 2ஆம் அடின்னு கூட சொல்லலாம், ஏன்னா லேண்டு வாங்கிட்டேன் ஆல்ரெடி. இது வந்து 2ஆம் அடி, கார் வாங்க போகிறேன். ஸோ கார் பார்க்கிங் இருக்குது, கார் இல்லை அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி வந்து இந்த கார் பார்க்கிங்கில் கார் நிறுத்துறதுக்கான நேரம் வந்துடுச்சு. ஸோ அதுக்காக பைக்கெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு ஓரம் கட்டி வைக்கிறோம், ஏன்னா கார் எடுத்துகிட்டு வந்து பார்க்கிங்கில் விடணும்ல. ஸோ அதனால தான் கீழே வந்திருக்கிறோம். இப்போ பைக் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு மாடிக்கு போகலாம் திரும்ப. இன்றைக்கி வந்து 9 to 10:30 வந்து ரொம்ப நல்ல நேரமாம்மா. ஸோ அதனால் போயிட்டு காரை டெலிவரி 10:30க்கு முன்னாடியே எடுக்கணும். அவங்க 10:30க்கு முன்னாடி டெலிவரி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஷோரூமில் போய் அவங்க எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பை. நான் கார் புக் பண்ணது என்னமோ மான்சர்வர் ஹோண்டா. இது வந்து வடப்பழனி அரும்பாக்கம் மெட்ரோ பக்கத்துலேயே இருக்குது. கிட்டத்தட்ட ரொம்ப அரும்பாக்கம் ஸ்டேஷன் இருக்குதுல்ல, மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ இதுதான் அந்த ஸ்டேஷன். ஸோ அது பக்கத்துலேயே வந்து இந்த ஷோரூம் இருக்குது. அண்ட் இந்தியன் ஆயில் இருக்கும் பக்கத்துலேயே. இந்த பெட்ரோல் பங்க்கு நியர்பை பில்டிங் தான் வந்து இந்த ஷோரூம். ஆக்சுவலி நாங்கள் கார் டெலிவரி எடுத்தது வந்து மண்டே அன்னைக்கு வந்து 9 to 10:30 தான் வந்து ரொம்ப நல்ல நேரமாக இருந்தது. பட் டிராஃபிக்கில் நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கே வந்து 10 ஆகிடுச்சு.
ஸோ வருணும் நானும் தான் வந்து காரை வந்து இனிஷியலாக ஓப்பன் பண்ணோம். அவனோட ஃபேஸில் வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஸோ அவன்தான் வந்து எங்களை விட ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணான், எப்போ புதுக்கார் வருவோம் புதுக்கார் வருவோம் அப்படின்னு. ஆக்சுவலாக கார் கலர் டிசைட் பண்ணும்போது வந்து நாங்கள் வருணை வந்து கூட்டிகிட்டு போகல, ஏன்னா வருண் வந்தால் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவான், வீட்டுக்கு போகலான்னு அடம்பிடிப்பான்னு. நானும் பிரியங்காவும் மட்டும்தான் போயிருந்தோம். ஸோ இதுதான் அவன் வந்து ஃபஸ்ட் டைமாக காரை வந்து எங்களோட கார் வந்து பார்க்குறான். ஸோ அவன் வந்து ரொம்ப எக்ஸைட்டட். ஆனால் எந்த ஷோரூம்லேயும் இல்லாத மாதிரி இந்த ஷோரூமில் வந்து காருக்கு பூஜை போட்டே எங்கள் கையில் கொடுத்தாங்க. நாங்கள் போகும்போதே வந்து காருக்கு மாலையெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அதெல்லாம். யூஸ்வலாக காரை டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம தான் ஏதாவது ஒரு கோயிலில் போய் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை போடுவோம். பட் இங்கே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட். அங்கே காரை டெலிவரி எடுக்கும் போதே வந்து மாலை, காருக்கு மாலை போட்டு, கார் டயருக்கெலாம் வந்து லெமன் வச்சு, அதெல்லாம் ப்ரொசீஜர், ப்ராப்பர் ப்ரொசீஜர்லாம் வந்து பண்ணுறதுக்கே வந்து அவங்க ஆள் வச்சுருக்குறாங்க ஆக்சுவலாக அங்கே ஹோண்டா ஷோரூமில். ஸோ அவங்கள வச்சு எல்லா ப்ரொசீஜரும் பண்ணிட்டு தான் ஷோரூம்லேருந்தே வெளியே வந்து காரை எடுத்துகிட்டு வந்தோம். பட் என்ன தான் வந்து ஷோரூமில் நம்ம வந்து பூஜை போட்டாலும் ஒரு கோயில் சன்னதியில் போய் நம்ம காரை நிறுத்திட்டு ஒரு பூஜை போடணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் வந்து நாங்கள் காரை வந்து கோயிலுக்கு கொண்டு போயும் பூஜை போட்டோம். ஸோ அதுவும் வந்து நம்ம பார்க்கலாம் இதில். ஃபைனலி கார் கீயை வருணும் எங்கள் அம்மாவும் வந்து வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ள ஷோரூமில் போய் எல்லா ப்ரொசீஜரும் பண்ணலாம் அப்படின்னு உள்ளே கிளம்பணும். கார் சாவி வாங்கின கையோடு இமீடியட்டாக வந்து அந்த நல்ல நேரத்துலேயே வந்து காரை மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் வந்து காரை மூவ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு டாக்குமெண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணோம். அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு கிட்டெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. காருக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஆச்சு இந்த ப்ராசஸ். பட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து மைன்யூட் திங் கூட வந்து ப்ராப்பராக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டட் திங்ஸ். ஆர்சி புக் வரதுக்கு வந்து இன்னும் ஒரு 10 to 15 days ஆகும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த காப்பீஸ் இன்வாய்ஸ் இது எல்லாமே வந்து எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. ஸோ புதுக்கார் எடுத்தால் வந்து அது வந்து எல்லாருக்குமே தெரியும், ஆர்சி புக் வரதுக்கு மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். அதெல்லாம் பார்த்த அதே கையோடு வந்து கார் உள்ளே போயிட்டு இன்டீரியர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து கார் டெமோ பார்க்கும்போது, டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கும்போதே வந்து என்ன தான் ப்ராப்பராக டெமோ பண்ணியிருந்தாலும் எகெயின் கார் டெலிவரி கொடுக்கும் போதும் வந்து எல்லாமே வந்து கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்குது. ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப பொறுமையாக சொன்ன விஷயத்தையே வந்து எகெயின் அண்ட் எகெயின் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ தட் அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் எதுவும் ஆகாது அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா டெஸ்ட் ட்ரைவ்லேயே டெமோ கொடுக்கும்போதே வந்து எல்லாமே சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் திரும்பவும் டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எல்லாமே. அண்ட் தென் நான் கார் கூட ஒரு சில ஆக்சசரிஸ் மட்டும் அட்டாச் பண்ணி கேட்டிருந்தேன். ஸோ அதையும் வந்து பெருசாக எதுவும் கேட்கல. ஸோ நான் வந்து ஆர்ம் ரெஸ்ட் கேட்டிருந்தேன் ஃப்ரண்ட் சைடு, அது வந்து இன்பில்ட்டாக வராது ஹோண்டாவில், ஏன்னா வருண் வந்து எப்பயுமே வந்து சென்டரில் தான் வந்து உட்கார ஆசைப்படுவான். அதனால் அவனுக்காக அந்த ஆர்ம் ரெஸ்ட் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கார் பாடி கவர் வந்து வாங்கியிருந்தேன். இது ரெண்டு மட்டும்தான் ஆக்சசரிஸ் அடிஷ்னலாக வந்து ஹோண்டா கார் கூட நான் வாங்கியிருந்தேன். அண்ட் ஃபைனலி டெலிவரி எடுத்துகிட்டு வீட்டுக்கு எல்லோரும் கிளம்பிட்டோம். ஸோ இது அரும்பாக்கத்துலேருந்து ஆவடி வரைக்கும் இதுதான் எங்களோட ஃபஸ்ட் ட்ரைவ் இன் அவர் நியூ கார் அப்படின்னு தான் சொல்லணும். கார் டெலிவரி எடுத்துகிட்டு ஆக்சுவலாக வீட்டுக்கு வரதுக்கு வந்து 12:30 மேலே ஆகிடுச்சு. ஸோ கோயில் சன்னதியெலாம் அந்த டைமில் சாத்தியிருப்பாங்க, அதனால் ஈவினிங் ஒரு 4:00 வந்து எடுத்துகிட்டு பச்சையம்மன் கோயில் நியர்பையில் திருமுல்லை வாயிலில் இருக்குது. ஸோ அங்கே போய் பூஜை போடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஆனால் அங்கே போயிட்டு ஆக்சுவலாக எங்களுக்கே முன்னாடியே தெரியும் பிரியங்கா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால செதர் தேங்காய் உடைக்கக்கூடாது, நார்மலாக தேங்காயே வந்து உடைக்கக்கூடாது. நான் போயிட்டு உள்ள ஐயரை கேட்டு வந்தேன், அவர் இருந்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, அம்மனை நினச்சிட்டு ஒரு கற்பூரம் மட்டும் ஏற்றிட்டு எடுத்துகிட்டு போங்க, நான் வந்தாலும் அதை தான் பண்ணுவேன், எதுவுமே பூஜை செதர்காயெல்லாம் உடைக்கக்கூடாது. அதனால் அம்மனை நினச்சிட்டு
ஒரு சின்ன கற்பூரத்தை கார் முன்னாடி ஏற்றி வச்சுட்டு தாராளமாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு வந்து அவர் அட்வைஸ் பண்ணார். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அம்மனோட சந்நிதியில் கொண்டு போய் கார் நிறுத்திட்டு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு லெமனை நசுக்கிட்டு ப்ராப்பர் ப்ரொசீஜரில் அந்த பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். சாமியை பார்த்துட்டு வரும்போது பிரியங்கா கையில் வந்து வளையல் போடலை அன்னைக்கு. அதனால் அம்மன்கிட்ட இருந்து பச்சையம்மன்கிட்ட இருந்து பச்சை கலர் பேங்கிலே வந்து பிரியங்காவுக்கு வந்து ஐயர் வந்து எடுத்து கொடுத்தாரு. ஸோ அதுதான் அது. அண்ட் ஃபைனலி எல்லா பூஜையும் முடிச்சுட்டு அவர் நியூ கார் நியூ ஃபேமிலி கார் வந்து வீடு வந்து சேர்ந்துருச்சு. ஸோ இதான் எங்களோட நியூ கார். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.